சுட்டி வளைப்புகளூடாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் 33 வருட காலங்கள் கடந்த நிலையிலும் இதுவரைக்கும் இலங்கை அரசின் ஊடாக எந்த நீதியும் பெறாமல் இருப்பதால் சர்வதேசம் வரைக்கும் இந்த அடைவு நிலையை எட்டியுள்ளது. அந்த தாய்மார் இன்னும் எங்களுடன் தேடி வருகின்றார்கள். ஜனங்களுக்கு சரியான ஒரு தெளிவூட்டல் இல்லாம அவங்கள வாங்குறாங்க. ஐநாக்கு இந்த காணாமலாக்கப்பட்ட வீதத்தை குறைப்பதற்குமான செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறதால அவங்களோட டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தோடு இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை வந்து பெருவாரியாக எல்லோர் மத்தியிலும் பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளான ஒரு விடயமாக பரிணமித்திருக்கிறது. தற்காலத்தை பொறுத்தமட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சங்கம் இருக்கின்றதா, அதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது பற்றிய ஒரு தொகுப்போடு தான் நாங்கள் இன்றைக்கு இணைந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்க தலைவி அமலநாயகி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்களை இணைத்து தற்பொழுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்களிடம் தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இதனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீங்க இந்த மாவட்டத்தினுடைய ஒரு சங்க தலைவியாக இருக்கிறீர்கள். குறிப்பாக எல்லா இடங்களிலுமே வடக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டிலும் சரி, இது ஒரு பேசு பொருளாக ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று இன்னும் முற்றுமுழுதான தீர்வு கிடைக்காத வகையிலே இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கான கேள்விகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? கடந்த காலமாக இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் 33 வருடங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியான காணாமலாக்கப்படுதல் சுற்றி வளைப்புகளூடாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் 33 வருட காலங்கள் கடந்த நிலையிலும் இதுவரைக்கும் இலங்கை அரசின் ஊடாக எந்த நீதியும் பெறாமல் இருப்பதால் நாங்கள் இப்போ சர்வதேச நீதி பொறுமுறையின் ஊடாக எங்களுக்கான தீர்வுகளை பெற்றெடுக்க வேணும் என்றதுக்காக நாங்கள் 8 மாவட்டங்களும் சேர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்ததன் பெறுபர்கள் தான் இன்று சர்வதேசம் வரைக்கும் இந்த அடைவு நிலையை எட்டியுள்ளது. ஆகையால் எதிர்வரும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் 30 அதற்கு வடகிழக்கு இணைந்த ஒரு போராட்டமாக மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பார்க் வரைக்கும் அந்த பேரணியை ஏற்பாடு செய்து இருக்கிறோம். சரி, இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வேளையில் குறிப்பாக தற்காலத்தில் நிறைய இப்போ மருகி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு டாபிக், அதாவது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை வந்து இன்னொரு விடயம் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து மூழ்கடிக்கக்கூடிய மாதிரி மருகி போகக்கூடிய மாதிரி இருக்கும். திரும்ப நாங்கள் அந்த ஒரு நினைவு தினம் அல்லது அதற்கான ஒரு நாள் வந்தால் நாங்கள் அதை திரும்ப காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நாங்கள் மீட்பார்க்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. காரணம், அதற்கான விடைகள் இன்னும் கிடைக்கப்படாத நிலை. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே இவர்கள் இந்த மக்களினுடைய பங்களிப்பு இவர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு? மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இந்த 33 வருட காலங்களாக இந்த காணாமலாக்கப்பட்ட, உதாரணமாக சொல்ல போனால் பல்கலைக்கழகத்தில் 90 கடத்தி செல்லப்பட்டவர்கள், சிற்றாண்டியில் 90 கடத்தி செல்லப்பட்டவர்கள், அதே போல் சத்ருகொண்டான் சுற்றி வளைப்பில் கொண்டு செல்லப்பட்ட குடும்பங்களாக கொண்டு செல்லப்பட்டவர்கள், அந்த தாய்மார் இன்னும் எங்களுடன் தேடி வருகின்றார்கள். அதற்கு அரசாங்கம் அதை மூடி மறைப்பதற்கான எந்த ஒரு செயற்பாடும் அவங்களுக்கான ஒரு நீதியை பெற்று கொடுக்கவில்லை. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது சொல்ல இல்லை. ஆனால் அந்த தாய்மார் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் எங்களோடு இப்போ நாங்கள் 2017 பிறகு நாங்கள் அந்த 8 மாவட்டமும் இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டு ஒவ்வொரு தாய்மாருமாக நாங்கள் எங்களோட இணைந்து போராடிய தாய்மார்கள் 187 பேருக்கு கிட்ட நாங்கள் எங்களோட தேடின உறவுகளை நாங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் உறவினர்களின் குடும்பத்தாரர்களும் அந்த ஒரு சகிப்புத்தன்மை அடைந்திருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் ஓடி ஓடி அங்கே கொண்டு வா இங்கே கொண்டு வான்னு சொன்னோடனே அவங்க ஓடி ஓடி போய் ஒவ்வொரு போட்டோ காப்பிகளாக கொடுக்குறோம், அவங்களோட ஆவணங்களை கொடுக்குறது. அதிலேயும் முக்கியமாக ஓஎம்பி என்ற ரீதியாக அரசாங்கம் பல்வேறுபட்ட தந்திரோபாயத்தோடு அவங்கள
அணுகி வராங்க. அப்போ நாங்கள் ஓஎம்பி வேணாம்னு சொல்லி வருத்த நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஃபார்முகளை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நாங்கள் உங்களோட விண்ணப்ப படிவத்துக்கு இணங்க இதில் இன்னென்ன ஆவணங்கள் இல்லை இதை இணைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்போ அதை தாய்மார் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஆரண்டே தெரியாமல் அதுக்கு விண்ணப்பங்களை கொடுத்து ஒரு ஒரு அந்த சனங்களுக்கு சரியான ஒரு தெளிவூட்டல் இல்லாமல் அவங்கள உள்வாங்குறாங்க. அதே வேளையில் டிஎஸ்ஓபி சூடாக கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அதுக்கான ஒழுங்குகளை செய்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஓஎம்பி அலுவலகத்தின் அலுவலகத்தை சேர்ந்தவங்க தான் வந்து நிற்கிறாங்க. அப்போ இப்படியான செயற்பாடுகளால் மக்கள் அலைக்கழிக்கப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் அவங்க கால நீடிப்புக்கான ஒரு செயற்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது, மற்றது அவங்களோட பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பின்னடைவுகள் மற்றது எல்லோரும் நோய் வாய்ப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ 90-ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தன் கணவனையோ பிள்ளைகளையோ காணாமலாக்கப்பட்ட தாய்மார் இன்றைக்கு அவங்களால வெளியில் நடமாடக்கூட இயலாத ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. அந்த சாட்சியங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு போகுது. அதற்காக தான் நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி நாங்கள் சர்வதேசம் உடனடியாக இதுக்கான ஒரு தீர்வை ஒரு விசாரணையை ஏற்படுத்தி எங்களுக்கான ஒரு நீதி விசாரணையை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர வேணும் என்று சொல்லி வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்காக தான் நாங்கள் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்குது. அந்த சாட்சியங்கள் அளிக்கப்படாமல் அதற்கு முன்னாவது இருக்கிற எஞ்சி உள்ள ஆக்கள் ஊடாக தானே இதுக்கான ஒரு நீதியை நாங்கள் பெற்றெடுக்க வேணுமென்றதுக்காகத்தான் ஒவ்வொரு தாய்மாரும் நாங்கள் இந்த தெருக்களில் நின்று இந்த போராட்டங்களையும் அதற்கான வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். உண்மையிலேயே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் பாரியதொரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பங்களில் சாதாரணமாக ஒரு பிள்ளை கடைக்கு சென்று திரும்பி வராவிட்டால் எந்த அளவுக்கு நீங்கள் பதபதைத்து போய் இருப்பீர்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த வகையிலே 90-ஆம் ஆண்டு காலமாக 90-ஆம் ஆண்டில் இடம்பெற்ற அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து இன்று வரை கண்ணீரும் கம்பளியுமாக இந்த மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை சகோதரத்தை இப்படி கணவனை மனைவியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஐக்கிய நாடு சபைக்கு சென்றாலாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அவர்களுக்கான தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. அதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே இவர்கள் போராட்டத்தில் இறங்கினாலும் ஐக்கிய நாடு சபைக்கு சென்றால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று அவர்கள் கூச்சலிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தீர்வு என்பது கிடைக்காமலே போயிருக்கிறது. இன்று அதாவது இனி வரும் காலங்களில் இவர் கூறியது போலே 30-ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு என்ற ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்பதுதான் இந்த காணொலியூடாக நாங்கள் கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போ இந்த வலிந்து காணாமல் ஆகப்பட்ட உறவுகள் அதாவது குடும்பங்களினுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுகின்றனவா அல்லது உதவிகள் யாரும் வழங்கி கொண்டிருக்கிறார்களா, இது பற்றி? கண்டிப்பாக எல்லோரும் உதவி செய்கிறது என்று சொல்லி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் பொருளாதார ரீதியான சரியான ஒரு பூஜ்ய வீழ்ச்சியில் தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் உழைக்கும் வர்க்கங்கள் உழைக்கிற கணவன்மாரை உழைக்கும் பிள்ளைகளை இழந்தவர்களாகத்தான் இன்று கூடுதலாக வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றார்கள். அப்போ அன்றாட உழைப்புக்குரியவர்களை காணாமல் ஆக்க செய்துவிட்டு இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்தில் 1 லட்சம் ரூபா கோழி வளர்க்குறது அப்படி ஆடு வளர்க்குறது இதை கொடுத்துட்டு அதுதான் அவங்களுக்குரிய வாழ்வாதாரம் என்று விட்டு விடுது. ஆனால் உண்மையிலேயே இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது அரசாங்கம்தான். அப்போ அந்த மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி போட்டு அவங்கள இன்னொரு மறைமுகமாக 2 லட்சம் ரூபா காசை கொடுக்குறோம் என்று சொல்லி ஓஎம்பிக்குள்ளே இழுத்து வைக்கிறாங்க. இழுத்து வச்சு அவங்களுக்கான ஒரு மரணப்பதிவை கொடுத்து ஒரு 2 லட்சம் ரூபா நஷ்டஈடு கொடுத்து அவங்களுடைய போராட்டங்களிலிருந்து அவர்களை மலங்கடுக்கிய செய்வதற்கும் அவர்களுடைய அந்த ஐநாக்கு இந்த காணாமலாக்கப்பட்ட வீதத்தை குறைப்ப அதற்குமான செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கிறதால அவங்களோட கஷ்டத்தை கூட சொல்லியால இயலாத ஒரு துன்பமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. நாங்கள் அரசாங்கம் கொடுக்குற எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் அல்லது அவங்க கொடுக்குற நஷ்ட ஈடையும் வாங்கினால் அடுத்த கட்டமாக எங்களோட கஷ்ட நிலையை பயன்படுத்தி அவங்க அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத அளவுக்கு அதை மூடி மறைப்பதற்கான சதியான வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அதால் நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து எதையும் எதிர்பார்க்கறத குறைச்சி கொண்டோம். அதில் நாங்கள் போய் வாங்குறது மிக குறைவாக இருக்குது.
அப்படி வாங்கினவர்களுக்கு மரணப்பதிவுகளையும் கொடுத்து இந்த இதுகளில் இருந்து அவங்கள ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு விதமான ஒரு சவாலாக எங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லைண்டு வேறு யாரும் உதவி கொடுக்க வந்தாலும் அவர்கள் தங்களுடைய கொண்டோலுக்குள்ளே அவங்கள வச்சுக்கொள்றதுக்கான ஒரு செயற்பாடுகள் வாழ்வாதார உதவியை கொடுத்து நாங்கள் வந்து ஒரே பார்ப்போம், ஒரே நாங்கள் அதை கண்காணித்து கொண்டு இருப்போம், நீங்கள் வெளியில் போகக்கூடாது, தங்களோட உறவுகளை தேடுற உரிமையை கூட அவர்கள் ஒரு வாழ்வாதாரம் என்ற ரீதியாக கொடுத்து அவர்களை முடக்கி அவங்கள அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. அப்போ அதால் எங்களை அந்த தேடிக்கொண்டு இருக்கிற குரல் கொடுக்குற இந்த ஒவ்வொரு தாய்மாரும் நாங்கள் எங்களுக்கு வரையலாது என்று கூடுதலான வார்த்தைகளை அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எப்படித்தான் இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளை தேடும் உறவினர்கள் ஒருபோதும் இதிலிருந்து விலகி போக போவதும் இல்லை. அதுகொண்டு அரசாங்கமோ சரி, இதை உடைப்பதற்கான அல்லது எங்களோட உண்மையான போராட்டத்தையோ சரி, அழிப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுபவர்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். அவர்கள் காணாமல் போனவர்கள் அவர்களுக்கு மரணப்பதிவை கொடுத்தோ அல்லது வாழ்வாதாரத்தை கொடுத்தோ அவர்களின் உணர்வுகளை ஒருபோதும் ஒடுக்க முடியாது. 33 வருஷமாக ஒவ்வொரு தாய்மாரும் இத்த வரைக்கும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் பதில் தெரியும் வரை அவர்கள் தேடிக்கொண்டு தான் இருக்கப் போகிறார்கள். அந்த விடயத்தில் அவர்கள் தோத்து போகின்றார்கள். அந்த விடயத்தில் தாய்மார் எப்போதும் அந்த ஒரு அவர்கள கொள்கை, அவங்களோட மன வேதனை, அந்த வெளிப்பாடு அவங்கள விட்டு எப்போதுமே முடிய போகிறதும் இல்லை. இது ஒரு அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் வரை ஒரு தொடர்கதையாக தான் இது போய்கொண்டு இருக்குது. வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பு எவ்வாறு இருக்கிறது இப்பொழுது? நாங்கள் 2017 நாங்கள் 8 மாவட்டங்களும் இணைந்து தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று தான் நாங்கள் ஒவ்வொரு சர்வதேச பிரதிநிதிகளை சந்திக்கிறதாக இருந்தாலும் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் சேர்ந்து தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த 8 மாவட்டங்களும் எல்லாருக்கும் மாவட்டங்கள் வேறுபட்டு இருந்தாலும் எங்களோட வழிகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதால் நாங்கள் எல்லோரும் ஒரே எண்ணத்துக்காக, எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பல பேர் பல விதமாக எங்களை பிரித்தால முடிவு செய்தாலும் கையாண்டு கொண்டு இருந்தாலும் ஆனால் எங்களுடைய உணர்வும் எங்களுக்கு தேவையும் ஒரே விஷயமாக இருப்பதால் நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கின்றோம். நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எதிர்வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினமாக கருதப்படுகின்றது. எனவே அன்றைய தினம் நீங்கள் எவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறீர்கள்? எங்களுடைய மக்கள் மூலமாக அல்லது இவர்கள் மூலமாக நீங்கள் அன்றைய தினம் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு இவ்வளவு காலமும் நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினராகத்தான் குரல் கொடுத்து வருகின்றோம், எங்களுடைய நீதி கோரி நிற்கின்றோம். இந்த வருடம் எல்லோரும் சேர்ந்து மக்கள் பொதுமயப்படுத்தி அனைத்து மக்களும் எங்களுக்காக குரல் கொடுக்க முன்வர வேண்டும். பாதிக்கப்பட்ட நாங்கள் தெருக்களில் இருந்து ஒரே குரல் கொடுத்து கத்தி அழுது இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை கேட்க வேணும். அடுத்த கட்டம் இனி வரும் சந்ததிகளுக்கு எங்களோட நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி எங்களுக்கு நீதி வேணும் என்று நாங்கள் நிற்கிறோம். அப்போ அதை எல்லா சமூகம், எல்லா மக்களும், எல்லா பொது மக்களும், பொது அமைப்புகளும், மதகுருமார்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கட்டாயமாக தேவை. அரசியல் தலைமைகள் இதை உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு வழங்குபவர்களாக, எங்களுக்கு பின்னால் இருந்து குரல் கொடுப்பவர்களாக, எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசம் வரை கேட்கும் வரை குரல் கொடுப்பவர்களாக எங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கான வேலைகளைத்தான் நாங்கள் ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் சந்தித்து உரையாடி எங்களுடைய உண்மை நிலையை அவர்களுக்கு தெரிவித்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டு நிற்கிறோம். எதிர்வரும் 30ஆம் தேதி எல்லாருடைய எல்லா பொதுமக்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு
காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேணும், அல்லது அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றதை அறியறதுக்கு ஒரு உரத்த குரலாக வடகிழக்கு மக்கள் அனைவரும் அமைப்புகள் சார்ந்து எல்லாருமே கோயில் நிர்வாகங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாரும் இளைஞர்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல பாரிய ஒரு மக்கள் எழுச்சியை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த போராட்டத்தில் உங்களுடைய குரல் எங்களுக்கு ஆதரவான குரலாக அமைய வேணும் என்று எதிர்பார்த்து அத்தனை பாதிக்கப்பட்ட தாய்மாரும் ஏக்கத்துடனும் கண்ணீருடனும் உங்களிடம் மன்றாடி கேட்கின்றோம். எங்களுக்காக அந்த நாள் ஒரு மூன்று மணித்தியாலம் எங்களுக்காக ஒதுக்கி அந்த இடத்தில் வந்து எங்களுக்காக சர்வதேசம் கேட்கும் வரைக்கும் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டுமென்று மிகவும் உரிமையோடு உங்கள்கிட்ட எங்களுக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. இது உங்களுக்கான போராட்டம், உங்களுடைய மக்களுக்கான, உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய தாய்மார்கள் எல்லோரும் கண்ணீரோட நின்று நாங்கள் பல வருடங்கள் களைத்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு சக்தியாக நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவாக வந்து உரத்து குரல் கொடுத்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தாரத்துக்கு முன்வர வேண்டும் என்பதை தாழ்மையாக நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். வலிந்து காணாமல் ஆகப்பட்ட அன்றைய தினம் சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுக்கப்படக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும், அல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தின் இயலாமையை அன்றைய நாள் சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும். இலங்கை அரசாங்கத்தின் முக மூடி திரையை அன்றைய நாள் நாங்கள் சர்வதேசத்திற்கு காட்ட வேண்டும். இலங்கை அரசாங்கத்தின் ஏமாற்று வித்தைகளை அன்றைய நாள் நாங்கள் சர்வதேசத்திற்கு காட்ட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் ஏமாற்று வித்தைகளை முகத்திரையை உடைப்பதற்கான ஒரு நாள் சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினம். சர்வதேச நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு முக்கியமான செய்தி, அன்றைய நாளிலாவது எங்களுடைய உண்மையான உணர்வுகளை உண்மையான எங்களுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு இனியும் இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசங்களை கொடுத்து அல்லது இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுற விதமாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் சர்வதேச நாடுகளில் இருக்கிற தமிழ் மக்கள் சகோதரர்கள் அனைவரும் எங்களுக்காக அந்த நாடுகளிலும் குரல் கொடுத்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வகு விரைவில் நாங்களும் இல்லாமல் போகிறதுக்கு இடையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேணும். அதுக்கான உடனடியான அவசர சர்வதேசத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அதற்கு எப்படி நாங்கள் கொண்டு போக போகின்றோம் என்ற வழிமுறைகளையும் எங்களுக்கு சொல்லித்தந்து அதை எப்படி நாங்கள் அணுக வேண்டும், சர்வதேசத்தின் ஊடாக எங்களுடைய சாட்சியங்களை எப்படி பதிவு செய்ய வேணும், அதுக்கான ஒவ்வொரு உதவிகளையும் சர்வதேச நாடுகளில் இருக்கும் பல அமைப்புகளும் இதுக்கு முன் வந்து எங்களுக்கு உதவி புரிய வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளை எங்களுடைய தாய்மாரின் வழிகளில் திணிக்காமல் அனைவரும் இதில் இந்த விடயத்தில் ஒன்று சேர்ந்து எங்களோடு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்பதுதான் சர்வதேச நாடுகளில் இருக்கும் தமிழ் மக்களையும் கேட்டுக்கொள்கின்றோம், தமிழ் அமைப்புகளையும் கேட்டுக்கொள்கின்றோம், சர்வதேச பிரதிநிதிகளையும் கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டாம், எங்களுடைய உறவுகள் எங்களோடு சேர வேண்டும். நாங்கள் இறுதி கட்டத்தில் எங்களை உயிர் போகும் நேரத்திலாவது எங்களுடைய உறவுகள் எங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கின்றோம், அல்லது அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றதை என்றாலும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேணும், அதுக்கான நீதி விசாரணை நடக்க வேணும், அதில் உண்மையை கண்டறிய வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இன்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளினுடைய சங்க தலைவி அவர்களோடு நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். குறிப்பாக இவர்களும் தங்களுடைய பிரச்சனைகளை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், அரசாங்கத்திடம் அதனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு விடயம் விளங்கவில்லை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்னதான் நடந்தது, அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்றால் எங்கே இருக்கிறது என்ற விடயங்களை தெளிவாக அப்பட்டமாக கூறுவதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதை தாண்டி
ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்தில் இலங்கையை பொறுத்தமட்டிலே இந்த விடயத்திற்கு தலையிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஐக்கிய நாடுகள் சபை எப்பொழுதாவது இந்த விடயத்தை தலையிடுவார்களாக இருந்தால் அன்றைய தினம் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க துணிந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு காணொளியை நீங்கள் முடிந்தவர்கள் பகிருங்கள், எல்லாருக்கும் பகிருங்கள். இப்பொழுது இளைஞர்களுடைய சக்தி என்றது ஒரு வீரியமடைந்த சக்தியாக பரிணமித்திருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டங்கள், அவர்கள் கைகோர்த்திருக்கக்கூடிய தருணம், இதற்கான ஒரு முடிவை விடிவை அவர்களுக்கு வழங்க வேண்டும். எங்கட வீட்டில் இருந்தும் ஒருத்தர் போயிருக்கிறாங்க, அவங்க காணல, நிறைய பேர் கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கிறாங்களா இல்லையா என்ற முடிவை தான் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே அதற்கான உண்மை தன்மையான முடிவுகளை கண்டறிய சர்வதேசம் ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு ஒரு பதில் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். முடிந்தவர்கள் வருகின்ற 30ஆம் தேதி மட்டக்களப்பு கலடி பாலத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கான ஆதரவை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு காணொலியை நிறைவு செய்கின்றேன். உங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருஷிகா. வணக்கம் நேர்களே.